புதுச்சேரி தலைமைச் செயலகத்திற்கு சொந்தமான பகுதியில் வாடகையின்றி கடைகள் நடத்த அனுமதித்தது அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. ராஜீவ்காந்தி மனித உரிமைகள் விழிப்புணர்வு அமைப்பின் தலைவர் ரகுபதி ஆர்டிஐயில் பெற்ற தகவலின்படி தலைமைச் செயலகத்தை ஒட்டியுள்ள நடைபாதையில் எந்த கடைகளுக்கும் வர்த்தக உரிமமோ உணவு பாதுகாப்புத்துறை உரிமமோ இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. லாபத்தில் பங்களிக்கும் அடிப்படையில் 2019 ஹோட்டல் அசோக் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்துடன் அரசு சார்பில் ஒப்பந்தம் போடப்பட்டதும் வாடகை இடத்தின் அளவீடு குறித்த எந்த விவரங்களும் ஒப்பந்தத்தில் குறிப்பிடவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. தலைமைச் செயலகன்றது ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோட்டலாம் நடத்துறது புதுச்சேரி தலைமைச் செயலகத்துக்கே இழுக்கா இருக்கு. அது வந்து லாப நோக்கலன்றாங்க. லாப நோக்கில் எப்படி இவங்க பிரிப்பாங்க, பங்கு பிரிப்பாங்க? இவங்க வாடகைனா வாடகை கொடுக்கணும். புதுச்சேரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீ கடைக்கு ட்ரேட் லைசன்ஸ் கிடையாது. அந்த சிக்கன் ஐட்டம் விற்கிற ஷவர்மா விற்கிற கடத்துக்கு வந்து ஃபுட் லைசன்ஸும் வாங்கலை. இந்த மாதிரி எந்த விதமான அடிப்படையான ஒரு இதுவும் இல்லாத இந்த இடத்துக்கு அசோக் ஹோட்டல் கார்ப்பரேஷன் என்ற பெயரில் கொடுத்து அவங்க வந்து என்ன பண்ண மேல் வாடகை கொடுத்து வச்சுருக்காங்க. சிலம்பரசன்